ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு லலிதாவின் பணிவான வணக்கங்கள். இன்று தினம் நம்மளோட அடுப்பங்கரையில் பண்ண போகிற பிரசாதம் தீபாவளி ஸ்பெஷல், தீபாவளி லேகியம். இது எப்படி பிரசாதம் ஆகும்? பிரசாதம் அப்படிங்கிறது வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா பிரசாதம் அப்படின்னு ஒத்துப்போம். தீபாவளி லேகியத்தையே வந்து நீங்கள் பிரசாதம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக அது பிரசாதம் தான். ஏன் பிரசாதம் அப்படிங்கிறது முதல்ல தீபாவளி லேகியம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். தீபாவளி லேகியம் செய்ய தேவையான பொருட்கள்: லேகிய பவுடர் 1 கப், வெல்லம் 1.5 கப், நெய் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. தீபாவளி லேகியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்ப செய்யற ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். லேகிய பவுடர் அப்படிங்கிறது வந்து இப்ப ரொம்ப ஈஸியா எளிமையா எல்லா கடைகள்லயும் கிடைக்கிறது. ஸோ அந்த லேகிய பவுடரை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல அதை தண்ணியில் நிறைய கரைச்சிக்கணும். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீர் விட்டு கரைச்சிக்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக வரும். அதை நம்ம கண் திட்டமாக தான் பார்க்கணும். இதுக்கு இவ்வளோ இவ்வளோ நீர் சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, தீபாவளி லேகியம். அந்த லேகியம் வந்து எப்படி பிரசாதமாக ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு முதல்ல தெரியணும். தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள். ஏன் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்கிறோன்னா, தீபாவளிக்கு வந்து அதாவது தீபாவளிங்கிறது வந்து நரக சதுர்தசி, அமாவாசை, இது ரெண்டு நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பு. இந்த ரெண்டுங்கிறது 2 நாள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே விசேஷம். நரக சதுர்தசியில் அந்த ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது. அதற்கப்புறமா அமாவாசை அப்படிங்கும்போது அன்றைய தினம் வந்து அமாவாசைக்கு உண்டான அந்த பித்திருக்குளுக்கு உண்டான தர்ப்பணம் பண்ணி அந்த கடமைகள்லாம் முடித்து அன்றைய தினம் சாயந்தரம் வந்து லக்ஷ்மி கும்பேர பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கேதார கௌரி நோன்பு. இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா ஜெகஜோதியாக இருக்கும். அதோட ஒரு நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு. தன்வந்திரி பகவான் தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட வழிபாட்டுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப அழகாக அடுப்பங்கரையில் வச்சுருக்கோம். இந்த தன்வந்திரி பகவான் யார், எதற்காக வந்து இந்த பிரசாதமாக இந்த தீபாவளி லேகியத்தை, இப்போ தீபாவளி லேகியம் அப்படிங்கிறது இது இல்லாத தீபாவளி கொண்டாட்டமே கிடையாது இல்லையா? ஆனால் தீபாவளி லேகியம் ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த தீபாவளி லேகியம் அப்படிங்கிறது பண்ணுறதுல வந்து இருக்கிற அடிப்படை விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நரக சதுர்தசி அப்படின்னு சொன்னோம், அதாவது முதல் நாள் ராத்திரி அப்படின்னு. அதற்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா த்ரயோதசி. இதை வந்து தன்வந்திரி த்ரயோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு நம்மளோட தமிழ்நாட்டு பக்கம்லாம் பார்த்தோன்னா, சவுத் சைடில் எல்லா இடத்துலையும் குறிப்பாக தமிழ்நாடு அது சேர பார்த்தோன்னா தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இதை வந்து தன்வந்திரி ஜெயந்தியாக தான் கொண்டாடுறது வழக்கம். இந்த தன்வந்திரி ஜெயந்தி வந்து கொண்டாடுறது அப்படிங்கிறது எதுக்காகனா, தன்வந்திரி அப்படிங்கிற கடவுள் வந்து ஒரு மகாவிஷ்ணுவோட அம்சம். அந்த மகாவிஷ்ணுவோட அம்சம் அப்படின்னு இதில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இவர் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சம் அப்படிங்கும்போது விஷ்ணு எடுத்தது வந்து அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10 அவதாரங்கள் தான். ஆனால் அவரோட அம்சமாக நிறைய தெய்வங்கள், அதாவது மகாவிஷ்ணுவோட அம்சம்னு பார்த்தோன்னா 64க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் தன்வந்திரி பகவான் வந்து இவர் வந்து எங்கே தோன்றிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஜெயந்தினா என்ன அர்த்தம்? பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார்னா, இந்த ஐப்பசி மாதத்தில் அந்த த்ரயோதசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கு தான் பிறந்தார். எங்கே பிறந்தார் அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வந்து கடைந்த போது அதுலேருந்து தோன்றியவர் தான் தன்வந்திரி பகவான். அவர் தோன்றும் போது எப்படி ரொம்ப அழகாக தோன்றினார் அப்படின்னு கேட்டோம்னா, சங்கு சக்கரம் ஒரு கையில், அமிர்த கலசம் இன்னொரு கையில், ரொம்ப வித்தியாசமாக அட்டைப்பூச்சி வச்சுருந்துப்பார். அட்டைப்பூச்சி வந்து அவரோட கைகளை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அமிர்த கலசம் அப்படிங்கிறது வந்து அமிர்தம் அப்படிங்கிறது சகாபரமாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அமிர்த கலசம் வச்சுருக்கார். எல்லா நோய்களுக்குமான ஒரு சர்வ நிவாரணி தான் அந்த அமிர்த கலசம் அப்படிங்கிறது. அட்டை பூச்சி அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இந்த அட்டை பூச்சியால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய நோய்கள், அதுவும் குறிப்பாக நிறைய, இப்போது இன்னும் நம்ம வந்து டவுன் சவுத்தில் ரொம்ப குக்கிராமங்கள், அதாவது அந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா இந்த அட்டை பூச்சியால் அந்த நோயோட நிவாரணம் அப்படிங்கிறது வந்து நிறையா பண்ணுவாங்க. எந்த இடத்துல அந்த நோய் இருக்கோ, எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கோ, அந்த இடத்துல அட்டை பூச்சியை வச்சு அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷத்தை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாங்க. அதனால தான் அட்டை பூச்சியோட அவர் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு. இவர் தான் ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படின்னா
கடவுள், அதாவது ஆயுர்வேத கடவுளும் இவர் தான். இப்போ பிரசாதம் அப்படின்னு சொன்னோம், தீபாவளிக்கு கண்டிப்பாக பிரசாதம் அப்படிங்கும்போது நிறையா பிரசாதங்கள், இனிப்பு பிரசாதம் அப்படின்னு எடுத்துனோன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. இனிமே வந்து இனிப்பு பிரசாதம் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறதே கிடையாது இல்லையா. கார வகை அப்படின்னு எடுத்துனோன்னா அடி நிமித்தி கலக்கிறோம்ல அந்த மாதிரி அப்படின்னு. ஆனால் லேகியம் அப்படிங்கிறது, தீபாவளி லேகியம் அப்படிங்கிறது எதுக்காக வச்சாங்க? இந்த இனிப்புகள் காரங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட வேண்டியது யார், நம்ம தானே இல்லையா? அதற்காக தான் ரொம்ப அழகாக அந்த தீபாவளி லேகியம் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியம்னு சொல்லணும். தமிழ்நாட்டோட பாரம்பரியம் அப்படிங்கும்போது முதல்ல கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு, அதாவது இந்த தீபாவளி அன்றைக்கே முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு ஒரு ஒரு எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆ ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சுன்னு சொன்னோடனே தீபாவளி லேகியத்தை தான் முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லேகியத்தை முதல்ல சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ எல்லாம் வந்து ஜரிமானம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம். தீபாவளி லேகியம் இப்போ அது ஓரளவுக்கு கொதிச்சுனே இருக்கு. அதில் இப்போ நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இந்த தீபாவளி லேகிய பவுடர் அப்படின்னு எடுத்துட்டோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கே தெரியும் சுக்கு, திப்பிலி, மிளகு, தனியா அப்படின்னு நிறைய ஒரு 16 வகையான பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பவுடராக கிடச்சிடுறது. இப்போ ரொம்ப அழகாக சேர்ந்துன்னு வருது. கிட்டத்தட்ட இது குதிச்சு வரத்துக்கு எல்லாத்து சேர்த்துக்கு பார்த்தோன்னா மிஞ்சி ஒரு 1 to 1.5 மணி நேரம் ஆகும். நிறைய செய்யணும் அப்படின்னா, இல்லை கொஞ்சமாக ஒரு இத்திரூண்டு ஒரு கை அளவுக்கான அது இருக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக 1 hour ப்ராசஸ் இது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அது கொதிக்கணும், கொதிச்சு சேர்ந்து வரணும் அப்படின்னு. தன்வந்திரி கோவில்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துலேயும் தன்வந்திரி பகவான் சன்னதி இருக்குது, அதே மாதிரி கேரளாலேயும் தன்வந்திரிக்குன்னு தனியாக கோவில்கள்லாம் இருக்குது. இந்த கோவில்களில் பார்த்தா நம்ம எடுத்துன்னு போகிற பொருட்கள் என்ன இருக்கும் அப்படின்னா நெய், மிளகு, திப்பிலி, சுக்கு, அதுக்கப்புறமா தனியா. இதெல்லாம் தனியா வந்து யூஸ்வலாக எடுத்துன்னு போக மாட்டோம், இதெல்லாம் வந்து பிரசாத பொருட்களாக எடுத்துன்னு போவோம். அவங்க வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கஷாயமாக கொடுப்பாங்க. இந்த கஷாயத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கிற தன்வந்திரி பகவானுக்கு உண்டான நைவேத்தியத்தில் பார்த்தோன்னா மூலிகை மோர்க்குழம்புன்னு இருக்குது, பச்சை மோர்க்குழம்புன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து தன்வந்திரி பகவானுக்கு உள்ளது தான். ஆனால் பிரதானமாக இருக்கிறது இந்த தீபாவளி லேகியம். அதை வந்து தீபாவளி லேகியம்னு சொல்கிறதில்ல, தன்வந்திரி லேகியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதை சுரண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் முதல்ல நல்லெண்ணெய் விட்டுடணும். தீபாவளி லேகியம்னு பண்ணுவோம், ஆனால் அது தீபாவளி தாண்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 10 வரைக்கும் அந்த லேகியம் வந்து ரொம்ப அழகாக அந்த வாசனையே வந்து வீடு முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் விட்டாகணும். நெய்யும் அந்த நல்லெண்ணெயும் தான் இதுக்கு பேஸ். அது இல்லாமல் இந்த லேகியம் அப்படிங்கிறது வந்து சரியே வராது அப்படின்னு சொல்லணும். இந்த நம்ம சுருளை இதை வந்து வதக்கும் போது என்ன ஆகும்னா அதில் நம்ம எவ்வளோ நெய் விட்டாலும் சரி அந்த நல்லெண்ணெய் இதெல்லாமே அப்படியே வந்து வெளியில் கக்கி எடுத்துன்னு வந்துடும். அது தீபாவளி லேகியம் இதெல்லாம் பண்ணினா தானே நம்ம வந்து இதெல்லாம் எப்படி லேகியம்லாம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்க வேண்டாமா? அதனால் பிரசாதமாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கும் வந்து ஒரு சான்ஸ் இல்லையா. தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி லேகியம் இது வந்து நம்மளோட அடுப்பங்கரையில் தன்வந்திரி ஜெயந்திக்காக பண்ணியிருக்கோம். இப்போ அதை கொண்டு போய் பிரசாதத்துக்கு வைக்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி லேகியம் இது வந்து தன்வந்திரி லேகியம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தன்வந்திரி ஜெயந்திக்காக நம்ம வந்து தீபாவளி லேகியம் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்மளோட பிரசாதமாக நம்ம வந்து தன்வந்திரி பகவானுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா அவரோட ஜெயந்தி அப்படிங்கிறதுனால இதை பிரசாதமாக கொடுக்கறதுக்கான காரணம் பார்த்தோன்னா தீபாவளி அன்றைக்கி ஸ்நானம் செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அன்றைய நீரில் வந்து கங்கை வந்து ஆவிர்பாவிக்கிறாள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அந்த எண்ணெயில் பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி, அந்த சீயக்காயின்னு சொல்கிற அந்த அரப்பு இருக்கு இல்லையா அதில் பார்த்தோன்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறோம். புத்தாடை மற்றும் இனிப்புகள் அதிலெல்லாம் பார்த்தோன்னா அமிர்தம் நிறைந்து நிறைக்கிறதாகவும், புத்தாடையில் வந்து மகாவிஷ்ணு அம்சமாக அவர் வந்து இருக்கார் அப்படின்னு. எல்லா தெய்வங்களும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி இந்த தீபாவளி லேகியத்தில் வந்து தன்வந்திரி பகவான் வந்து குடிக்கொண்டு இருக்கிறதாக அர்த்தம். இந்த தன்வந்திரி பகவான் வந்து மகாவிஷ்ணுவோட அம்சம். தீபாவளி அப்படிங்கிறதே வந்து நரகாசுர வதம் தான். மகாவிஷ்ணுவாக இருந்து அவர் நரகாசுரனை வந்து வதம் பண்ணினார் அப்படிங்கிறது வந்து தீபாவளிக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி அதற்கு முன்னாடி தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து தன்வந்திரி திரையோதசி
அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஜெயந்திக்காக தான் இந்த தீபாவளி லேகியம். இந்த லேகியத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து தன்வந்திரி பகவானை நினைச்சுக்கணும். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வருஷம் வந்து எல்லாரோட இல்லங்கள்லேயும் இந்த தன்வந்திரி ஜெயந்தியும் கொண்டாடுங்க. அதே மாதிரி இந்த லேகியம் அப்படின்னு செய்யும்போது தன்வந்திரி பகவானை நினச்சுட்டே வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட அடுப்பங்கரை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எப்பொழுதும் போல் அன்ன சுதி மேலும் பவித்திரமாக்கிறதுக்கு துளசி தளம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய நாச்சனாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ அப்படிங்கிறது தான் தன்வந்திரி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம். சர்வம் வாசுதேவார்ப்பணம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட அடுப்பங்கரை சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு அற்புதமான பிரசாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லலிதா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.